வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜிகளின் கந்தசாமி. டிஎன்டெட்டு டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டுக்கான டெய்லி 80 கேள்விகளில் இன்றைக்கான குவஷன்ஸ் நான் பார்க்க ஆரம்பிச்சலாம். முதல் கேள்வியை பாருங்கள். தமிழ் இருந்துட்டு முதல் கேள்வி, உரிச்சொற்களை பெயருடனும் வினையுடனும் பயன்படுத்தும் போது டேஸ் எழுத வேண்டும், என்ன எழுத வேண்டும் அப்படிங்கிறத ஆன்சர் நீங்கள் பண்ணணும். ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துறேன். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஏன் சார் சேர்த்து எழுத வேண்டும் அப்படிங்கிறது. ரெண்டாவது கேள்வி, பின்வரும் உணவுற்று எவை சரி? ஆன்சர் டி ஆன்சர் உற்றார் உறவினர். மூணாவது கேள்வி, வினையின் பயன் எழுவாயை சேருமாயின் அது டேஸ் வினை. ஆன்சர் பி ஆன்சர் தன்வினை அப்படிங்கிறது ஆன்சர். நாலாவது கேள்வி, காரணவினைகள் டேஸ் போன்ற விகிதங்களை கொண்டு உருவாக்கப்படுகின்றன. ஆன்சர் பி ஆன்சர் வி பி. அஞ்சாவது கேள்வி, டேஸ் முதலான துணை வினைகள் செயற்பாட்டு வினைகளாக அமைகின்றன. ஆன்சர் வந்துட்டு டி ஆன்சர் மூன்றும், அதாவது படு உன் பெரு இந்த மூன்றும். ஆறாவது கேள்வி, உண்ணச் சென்றான் என்பது டேஸ் தொடர், எவ்வகையான தொடர் உண்ணச் சென்றான்? ஆன்சர் பி ஆன்சர் தெரிநிலை வினையச்சம். ஏழாவது கேள்வி, என் அண்ணன் நாளை வருவான் என்பது டேஸ் தொடர். ஆன்சர் ஏ ஆன்சர் செய்தி தொடர். எட்டாவது கேள்வி, டேஸ் தொடரில் பலமுறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது. ஆன்சர் சி ஆன்சர் அடுக்கு தொடர் அப்படிங்கிறது. ஒன்பதாவது கேள்வி, இனமில்லா அடைமொழி எவை? டி ஆன்சர் பி மற்றும் சி, அதாவது செங்கதிரும் வெண்ணிலவு. பத்தாவது கேள்வி, டேஸ் வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும். ஏ ஆன்சர் இரட்டை கிளவி. அடுத்து உயிரிழந்து 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்க, ஓசோன் படலத்தில் சிதைவை ஏற்படுத்துவது எவை, ஏற்படுத்துபவை எவை? டி ஆன்சர் ஏ மற்றும் சி, அதாவது குளோரின் புரோமின் அப்படின்ட்டு. ரெண்டாவது கேள்வி, உலக ஓசோன் தினம் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் பி ஆன்சர் செப்டம்பர் 16. மூணாவது கேள்வி, ஓசோன் படலத்தின் தடிமன் டேஸ் என்ற அழகால் குறிப்பிடப்படுகிறது. ஏ ஆன்சர் டாப்சன். நாலாவது கேள்வி, ஓசோன் படலம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் டி ஆன்சர் ஏ மற்றும் பி, அதாவது சார்லஸ் ஃபேப்ரி ஹென்ரி ஃபுசான் அப்படின்னு சொல்லிட்டு. அஞ்சாவது கேள்வி, எல்நினோ என்பது டேஸ் வெப்பமண்டல பசிபிக் பெருங்கடல் மேற்பரப்பு நீரில் ஏற்படும் இயல்பற்ற வெப்ப அதிகரிப்பு. ஆன்சர் பி ஆன்சர் கிழக்கு. ஆறாவது கேள்வி, ஒரு பண்பின் இரு வேறுபட்ட நிலைகளுக்கான காரணிகளில் கருவுறுதல் நடைபெறும் போது ஒரு பண்பு மட்டும் வெளிப்படுகிறது, இத்தகைய வெளிப்படும் பண்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பி ஆன்சர் ஓங்கு பண்பு. ஏழாவது கேள்வி, ஓங்கு தன்மையின் விதி யாருடையது? டி ஆன்சர் கிரிகர் ஜோகன் மெண்டல். எட்டாவது கேள்வி, மரபணு என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்?
C answer. William Johansson. ஒன்பதாவது கேள்வி. எந்த ஆண்டு சட்டன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட கோட்பாட்டில் மரபணு வரையறுக்கப்படுகிறது? பி ஆன்சர் 1902. பத்தாவது கேள்வி. டிஎன்ஏ மூலக்கூறு எத்தனை பாலிநியூக்ளியோ டைடு இலைகளால் ஆனது? ஏன்சர் 2. ஓகே, அடுத்து இயற்பிலிருந்து 10 கேள்வி. முதல் கேள்வியை பாருங்க. திரவம் மற்றும் வாயுக்களில் டேஸ் மூலமாக வெப்ப ஆற்றல் பரவுகிறது. ஏன்சர் வெப்பசலனம். ரெண்டாவது கேள்வி. டேஸ் நிற மேற்பரப்புடைய பொருள்கள் வெப்ப கதிர்வீச்சுகளை ஏற்கும் தன்மையுடையதாக உள்ளன. சி ஆன்சர் கரும்பு. மூணாவது கேள்வி. 500 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு மேலும் வெப்பப்படுத்தப்படும் போது டேஸ் நிறத்தை பெறுகிறது. ஆன்சர் டி ஆன்சர் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள். நாலாவது கேள்வி. டேஸ் விதியின்படி பொருளொன்றின் வெப்ப இழப்பு வீதம் அப்பொருளுக்கும் சுருளுக்கும் உள்ள வெப்பநிலை வேறுபாட்டிற்கு நேர் தகவில் இருக்கும். ஆன்சர் ஏ ஆன்சர் நியூட்டனின் குளிர்வு விதி. அஞ்சாவது கேள்வி. டேஸ் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு 1 கலோரி என வரையறுக்கப்படுகிறது. ஆன்சர் சி ஆன்சர் 1 கிராம். ஆறாவது கேள்வி. அண்டார்டிகா கண்டத்தின் வெப்பநிலை தோராயமாக டேஸ் என கணக்கிடப்பட்டுள்ளது. டி ஆன்சர் -89 டிகிரி செல்சியஸ். ஏழாவது கேள்வி. காற்றின் வெப்பநிலை டேஸ் அளவில் இருக்கும்போது நமது உடல் குளிர்ச்சியாக உணர்கிறது. பி ஆன்சர் 15 டிகிரி செல்சியஸிலிருந்து 20 டிகிரி செல்சியஸ் வரை. எட்டாவது கேள்வி. எந்த ஆண்டு நாசா செவ்வாய் பருவநிலை சுற்றுக்களம் ஒன்றினை அனுப்பியது? ஆன்சர் ஏ ஆன்சர் 1998. ஒன்பதாவது கேள்வி. வெப்பநிலை விமானியில் கீழ்த்திட்ட அளவீடு யாது? ஏ ஆன்சர் தூய பனிக்கட்டியின் உருகுநிலை. பத்தாவது கேள்வி. அதிக நெடுக்கத்தினால் ஆன வெப்பநிலைகளை அளக்க டேஸ் பயன்படுகிறது. சரி ஆன்சர் பாதரசம். அடுத்து வேதியிலிருந்து 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்க. ஆடை தயாரிப்புகளில் இயற்கை பட்டிற்கு பதிலாக டேஸ் பயன்படுத்தப்படுகிறது. பி ஆன்சர் ரேயான். ரெண்டாவது கேள்வி. பாலிகாட் என்பது பாலியஸ்டர் மற்றும் டேஸின் கலவை. டி ஆன்சர் பருத்தி. மூணாவது கேள்வி. சால்வைகள் மற்றும் போர்வைகள் டேஸ் என்ற செயற்கை இலையால் செய்யப்பட்டவை. பி ஆன்சர் அக்ரிலிக். நாலாவது கேள்வி. பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய வாயுவினை காய்ச்சி வடிக்கும் போது கிடைக்கும் துணை வினை பொருட்களை கொண்டு உருவாக்கப்படும் பொருட்கள் டேஸ் எனப்படும். டேஸ் ஆகும். பி ஆன்சர் செயற்கை இலைகள். அஞ்சாவது கேள்வி. டேஸ் இலையானது அதிக வலிமையும் நீச்சத்தன்மையும் கொண்டுள்ளது. டி ஆன்சர் ட்ரம்போலைன். ஆறாவது கேள்வி. பார்க்கிசீன் என்ற முதல் நெகிழியை உருவாக்கியவர் யார்? பி ஆன்சர் எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்ஸ். ஏழாவது கேள்வி. டேஸ் என்பது இலகு நெகிழியின் எடுத்துக்காட்டாகும்.
டிஎன் சார் பாலியத்திலின். எட்டாவது கேள்வி, வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாத பொருளாக டேஸ் விளங்குகிறது. பி ஆன்சர் பேக்லைட். ஒன்பதாவது கேள்வி, பிவிசியின் ரெசின் குறியீடு. சி ஆன்சர் மூணு. பத்தாவது கேள்வி, பாலிஸ்டெரின் என்பதன் ரெசின் குறியீடு குறியீடு எண் யாது. ஏன்சர் ஆறு. வரலாறு வந்து பத்து கேள்வி. ஒன்றாவது கேள்வி பாருங்கள், பஞ்சதந்திரம் என்னும் நூலில் பெருமளவில் டே சமய தாக்கம் இருப்பதாக நம்பப்படுகிறது. பி ஆன்சர் சமணம். ரெண்டாவது கேள்வி, சித்தன்ன வாசல் குகை நிலையத்திலிருந்து டேஸ் மீட்டர் உயரமுடைய பெரும் பாறை ஒன்றில் அமைந்துள்ளது. டி ஆன்சர் 70 மீட்டர். மூணாவது கேள்வி, சித்தன்ன வாசல் குகை கோயிலில் எத்தனை சமண கோயில்கள் உள்ளன. ஏன் சார் 17. நாலாவது கேள்வி, காஞ்சியில் எத்தனை சமண கோயில்கள் உள்ளன. ஏன் சார் 2. அஞ்சாவது கேள்வி, 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் சமணர்களின் எண்ணிக்கை யாது. சி ஆன்சர் 83,359. ஆறாவது கேள்வி, கழுகுமலையில் சமண குடைவரை கோயில்கள் யாரால் உருவாக்கப்பட்டது. பி ஆன்சர் பாண்டியரசன் பராந்தக நெடுஞ்செழியன். ஏழாவது கேள்வி, புத்தர் தனது போதனைகளை டேஸ் மொழியில் பரப்புரை செய்தார். டிஎன்ஸ் பிராகிருத மொழி. எட்டாவது கேள்வி, புத்தருடைய போதனைகள் எப்போது எழுதப்பட்டன. பி ஆன்சர் கிமு 80. ஒன்பதாவது கேள்வி, திரிபீடகா எனும் பௌத்த பொது விதிகள் டேஸ் மொழியில் எழுதப்பட்டது. ஆன்சர் சி ஆன்சர் பாலி மொழி. பத்தாவது கேள்வி, நன்னெறிகள் தத்துவம் நுண்பொருள் கோட்பாடு ஆகியன டேஸ் குறித்து விளக்குவதாகும். ஏன் சார் அபிதம பீடகா. அடுத்து அரசியலமைப்பிலிருந்து ஒரு பத்து கேள்வி. முதல் கேள்வியை பாருங்க, இந்தியாவில் ஒழுங்குமுறை சட்டம் டேஸ் கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கியது. சரி சார் 1773. ரெண்டாவது கேள்வி, நெகிழும் அரசியலமைப்பு எங்கு காணப்படுகிறது. ஆன்சர் பி ஆன்சர் இங்கிலாந்து. மூணாவது கேள்வி, அரசியலமைப்பின் டேஸ் உறுப்புகள் மாநிலங்களை மாற்றவும் புதிய மாநிலங்களை உருவாக்கும் வழிமுறையை வழங்குகிறது. ஏன் சார் 3 மற்றும் 4. நாலாவது கேள்வி, அமெரிக்காவில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எத்தனை இடங்கள் வழங்கப்பட்டுள்ளன. டி ஆன்சர் 2. அஞ்சாவது கேள்வி, அரசியலமைப்பின் டேசாவது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும். ஆன்சர்
பி ஆன்சர் 249. ஆறாவது கேள்வி, அரசியலமைப்பின் டேசாத் உறுப்பின் கீழ் புதிய அனைத்து இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஏன்சர் 312. ஏழாவது கேள்வி, அரசியலமைப்பின் டேசாவது பகுதியில் உறுப்புகள் 352 முதல் 360 வரை மூன்று விதமான அவசர காலங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. பி ஆன்சர் 18. எட்டாவது கேள்வி, டேஸ் நாட்டில் நீதித்துறையிலும் கூட்டாட்சி முறை பின்பற்றப்படுகிறது. டி ஆன்சர் அமெரிக்கா. ஒன்பதாவது கேள்வி பாருங்க, 73 மற்றும் 74 அரசியல் சாசன திருத்த சட்டங்கள் அடிப்படையில் டேஸ் அமைப்புகள் தேர்தலை நடத்துகின்றன. இரண்டும், அதாவது பஞ்சாயத்து அமைப்பு நகராட்சி அமைப்பு. பத்தாவது கேள்வி, மத்திய மாநில உறவுகளில் சட்டமன்ற அதிகார பகிர்வு எத்தனை தளங்களில் வழங்கப்பட்டுள்ளது? ஏன்சர் 2. அடுத்து எக்கனாமிக்ஸ் பொருளியிலிருந்து ஒரு 10 கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க, நீண்டகால செலவு கோடுகளில் எல்ஏசி என்பது நீண்டகால சராசரி செலவு. ரெண்டாவது கேள்வி, தனக்கு சொந்தமான வளங்களை நிறுவனத்திற்கு செய்யும் செலவு. உள்ளூர் செலவு. மூணாவது கேள்வி, இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாட்டை வளர்ச்சியுறச் செய்தவர் யார்? டி ஆன்சர் 3, அதாவது கிளார்க்கு, விக்சீடு, வால்ரஸ். நாலாவது கேள்வி, மனிதனால் உருவாக்கப்பட்ட இயந்திரங்கள் மற்றும் பிற உபகரணங்களில் இருந்து பெறப்படும் வருவாயை போலி வரம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் சி ஆன்சர் ஆல்பர்ட் மார்ஷல். அஞ்சாவது கேள்வி, வார கோட்பாடு யாருடையது? ஆன்சர் டி ஆன்சர் டேவிட் ரிக்கார்டோ. ஆறாவது கேள்வி, மறைந்திருக்கும் செலவு என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஏ ஆன்சர் உள்ளார்ந்த செலவு. ஏழாவது கேள்வி, மீட்டி எடுக்க முடியாத கடந்த கால செலவுகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் டி ஆன்சர் அமிழ்த்தப்பட்ட செலவுகள். எட்டாவது கேள்வி, துணை செலவுகள் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஏ மாறா செலவுகள். ஒன்பதாவது கேள்வி, டேஸ் என்பது உற்பத்தியின் ஒரு அலகிற்கான மாறும் செலவை குறிக்கும். ஆன்சர் பி ஆன்சர் சராசரி மாறும் செலவுகள். பத்தாவது கேள்வி, டேஸ் செலவு என்பது மொத்த செலவை உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களின் எண்ணிக்கையால் வகுப்பதால் கிடைப்பதாகும். ஆன்சர் சி ஆன்சர் சராசரி மொத்த செலவுகள். அடுத்து புவியிலிருந்து 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்க, யுரேசியன் தாழ்நிலம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஏ ஆன்சர் ஆர்டிக் பெருங்கடல். ரெண்டாவது கேள்வி, ஆற்றின் இளநிலையில் டேஸ் முதன்மையான செயலாக உள்ளது. ஆன்சர் டி ஆன்சர் அரித்தல். மூணாவது கேள்வி, முதிர்நிலையில் உருவாகும் நிலத்தோற்றங்கள் எவை? டி ஆன்சர் 3, அதாவது வண்டல் விசிறிகள், வெள்ள சமவெளிகள், ஆற்று வளைவுகள். நாலாவது கேள்வி, பள்ளத்தாக்குகள் கீழ்நோக்கி அரித்தல் காரணமாக டேஸ் உருவாகின்றன.
ஆன்சர் பி ஆன்சர் மலை இடுக்குகள். அஞ்சாவது கேள்வி, கொலராடோ ஆற்றில் உருவாக்கப்பட்ட கிராண்ட் கேன்யான் டேஸ் பள்ளத்தாக்குக்கு உதாரணம். ஆன்சர் ஏ ஆன்சர் குறுகிய பள்ளத்தாக்கு. ஆறாவது கேள்வி, இந்தியாவின் கிராண்ட் செங்குத்து பள்ளத்தாக்கு எது? சி ஆன்சர் கண்டிக்கோட்டா. ஏழாவது கேள்வி, ஏஞ்சல் நீர்வீழ்ச்சியின் உயரம் யாது? ஆன்சர் பி ஆன்சர் 979 மீட்டர். எட்டாவது கேள்வி, ஆற்றின் படுகையில் செங்குத்தாக குடையப்பட்ட உருளை வடிவ பள்ளங்களே டேஸ் எனப்படுகிறது. ஆன்சர் ஏ ஆன்சர் குடக்குடைவு. ஒன்பதாவது கேள்வி, குருட்டு ஆறு டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் டி ஆன்சர் குதிரை குழம்பு ஏரி. பத்தாவது கேள்வி, எஸ்டஸ் என்ற சொல்லின் பொருள் யாது? ஆன்சர் சி ஆன்சர் ஓதம். ஓகே, அடுத்து நேற்று நடந்த டெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் பாருங்கள். தேவி யோகா 45 மார்க், மாலதி முத்துப்பாண்டி 39, கான்ஸ்டாம் ஐயபுரி 38, பல்கிஸ்பான் 38, பூர்ணி சர்மி 36, ஜெரால்டு மார்ட்டின் 36, பாரதி புன்ராஜன் 35, எம் மகேஷ் 34. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மறுபடியும் நாளைக்கு டெஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.